ஏய் என்ன மச்சான், போன் வாங்கன்னு சொன்ன வாங்கிட்டியா? வேலைக்கு போயிட்டு போன் வாங்கன்னு சொன்னா வாங்கிட்டியா? ஆ மச்சான், நாளைக்கு தான் வந்து சேலரி போடுறாங்க கம்பெனியில, அதான் நாளைக்கு தான் போன் வாங்கணும்னு இருக்கேன். ஆ மச்சான், நேற்று கேட்டியில போன் வாங்கிட்டேன்ட்டு, போன் வாங்கிட்டேன் மச்சான். சொன்ன மாதிரி ஒரே நாளைக்கே வாங்கிட்டேன் மச்சான், இனிமே கையிலே பிடிக்க முடியாதால அப்படிதானே? சரி மச்சான், நான் சொன்ன மாதிரி போனை வந்து நீ இஎம்ஐல வாங்கல, இல்லை ரெடி கேஷ்ல தானே வாங்கினேன். இல்லை மச்சான், நீ சொன்ன போது ஃபர்ஸ்ட் மாதிரியே நான் வந்து போனை வந்து ரெடி கேஷ் வாங்க தான் இருந்தேன், ஆனால் அமௌண்ட் வந்து மொத்தமாக கொடுக்கறதுனால ஒரு மாதிரியா இருந்தது. சரி எதுக்கு இஎம்ஐ போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இஎம்ஐ போட்டுக்கோங்க. ஏன் மச்சான், இஎம்ஐல வாங்கும்போது ரெடி கேஷில் வாங்கினதாக்க ஒரு ஏதோ ஒரு கடன் இல்லாமல் இருந்திருப்பா, இப்போ மாதம் மாதம் அதுக்கு இஎம்ஐ கட்டணும். என்ன மச்சான் பண்ண போகிறேன்? அதான் நம்ம வேலைக்கு போயிட்டுருக்கோம் மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருவோம், மாதம் மாதம் 5000 ரூபா சேலரி வருது, அதுலன்னா அதில் இஎம்ஐ கட்டிட்டு போனால் முடிஞ்சு போச்சு. இது ஒரு விஷயம் மச்சான், முன்னாடி சாதாரண ஃபோன் இருக்கும்போது கூட ஃபோனுக்குன்னு பண்ணுவேன், இப்போ ஃபோனே பண்ண மாட்டேங்கிற ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்தோன்னே. என்ன மச்சான், வேலைக்கு போலியா? லீவ் ஒன்றும் மச்சான், வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். நேற்று எனக்கும் மேனேஜருக்கும் சின்ன ஒரு பிரச்சனை, அதனால வேலையை விட்டு படிக்கணும் மச்சான். என்ன மச்சான் வேலையை விட்டுன்னு அசால்ட்டா சொல்ற, இஎம்ஐ வேற போனுக்கு வாங்கியிருக்க, இப்ப என்ன பண்ண போற? போனுக்கு வேற மாசம் மாசம் இஎம்ஐ கட்டணும், இப்ப அந்த வேலையை விட்டுட்ட, வேலை கிடைக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு மச்சான். இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு மச்சான் பாத்துக்கலாம், இருக்கே இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, ரிலேஷன் இருக்காங்க, நான் மாசம் 2500 ரூபா கேட்டா கொடுக்க மாட்டாங்களா? அதுக்குள்ள நான் வேலைக்கு போயிடுவேன், அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை மச்சான், பாத்துக்கலாம். என்ன மச்சான், 2-3 மாசமா பாத்துக்கிட்டு இருக்கேன், ஊர்ல சும்மா தான் இருக்கிற, வேற எங்கேயும் வேலைக்கு போலையா? என்ன அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? வேலைகளை தேடுறியா? என்ன மச்சாச்சு? எங்கே மச்சான், நானே எல்லா இடத்துலையுமே வேலை தேடிட்டு இருக்கேன், வேலை ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸுங்களையும் சொல்லி பார்க்குறேன், ஃபேமிலியும் சொல்லி பார்க்குறேன், ரிலேஷன்லையும் எதுவும் ஒரு வேலையெல்லாம் ஒன்றும் ரெடி பண்ணி சொல்ல பார்க்குறாங்க, அதை ஒரு மாதிரியா இருக்கு. இஎம்ஐ கூட எப்படியும் கட்டிடலாம்னு பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட ஃபோன் பண்ணி கேட்டாக்க 1 ரூபா கூட இல்லைங்கிறாங்க மச்சான், எவ்வளோ பேர் காசு கொடுத்தேன், அது 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, யாரையும் நம்ப கூடாதுன்னு தெரியுது, இன்னொன்னாக்கா வேலையை விடக்கூடாதுன்னு தெரியுது. சரி மச்சான், சென்னையில் வந்து ஃப்ரெண்டு ஒரு இடத்துல வேலை ஒன்று வாங்கி தரேன்னு சொன்னார், நான் ஒன்று போய் பார்க்கலாம், அது எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்க வேண்டியதான். இந்த இஎம்ஐ முடிவு வரைக்கும் என்ன பண்ணுறது?